இனிய வணக்கம் நண்பர்களே. தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டு விழாவினுடைய 8வது பதிவாக 1949 ஆண்டு செப்டம்பர் மாதம் இளம் மடாதிபதியாக தன்னுடைய பணியை ஏற்றுக்கொண்ட அடிகளார் அவர்கள் 1950 மார்ச் மாதம் குன்றக்குடிக்கு அருகே உள்ள கூத்தலூர் என்ற கிராமத்தில் நடைபெற்ற கிறிஸ்துவ சபையின் பங்கு தந்தை பால்ராஜ் அவர்கள் கடவுள் பக்தி தினம் கொண்டாட ஏற்பாடு செய்தார். அந்த கூட்டத்தில் கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் என அனைத்து மக்களும் பங்கெடுத்தார்கள். அதில் கலந்து கொண்டு பேசிய அடிகளார் காந்தியடிகளையும் இயேசு பெருமானையும் ஒப்பிட்டு பேசினார். அடுத்து பேசிய ஒரு பாதிரியார் இயேசு ஒரு அவதாரம், காந்தி ஒரு மனிதர், எனவே இருவரையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது என்று அவர் பேசினார். அந்த கருத்தை அடிகளார் தன்னுடைய இந்த முடிவுரையில் இங்கே பிரச்சனை அவதாரமா மனிதனா என்பது அல்ல, மனித குலத்துக்கு அவர்கள் ஆற்றிய தொண்டு என்ன, அவர்கள் சொன்ன செய்தி என்ன, அதில் ஒற்றுமை உள்ளது என்பதே என் கருத்து என்று பேசினார் அடிகளார். இந்த பேச்சு அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்டது. அதே போல காரைக்குடி கம்பன் விழாவில் இந்த புதிரடை மலர் என்ற தலைப்பில் திரிசடை பற்றிய அவர் பேச்சு கம்பன் கழகத்தினரே பெரிதும் கவர்ந்தது. இதுதான் அவர் கலந்து கொண்ட முதல் சமய இலக்கிய விழா. நன்றியுடன், உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்.